கிருஷ்ணகிரி நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதியின் பாதுகாவலர் துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ், இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட தகவல்களை பதிவு செய்யலாம். அதாவது நிச்சயமா அதாவது கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்துல இன்று அதிகாலை வந்து பாதுகாவலராக இருந்த அன்பரசன் என்பவர் வந்து அவர் வைத்திருந்த துப்பாக்கியில் வந்து சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து வந்து தாலுகா காவல் நிலைய போலீசார் வந்து சம்பவம் உடனே வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை கொண்டு வருகின்றனர். அதாவது கடந்த சில நாட்களாகவே அவர் வந்து மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் நீதிபதிக்கு வந்து பாதுகாவலர்களாகவும் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில் அவர் மன அழுத்தத்தில் இருந்ததாக வந்து கூறப்படுகிறது. அவர்கள் அவருடைய நண்பர்கள் இருக்கும் வந்து இந்த அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு மன அழுத்தம் காரணமா அல்லது வேற ஏதேனும் காரணமா என்று போலீசார் வந்து அவருடைய நண்பர்கள் மற்றும் அவருடைய உறவினர்களிடம் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி தினேஷ்.